எஸ் ராஜமூலுடைய பேனடியம் மூவி ட்ரிபிள் ஆர். சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஆர் படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து மாத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஓட்டத்துல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. 12 ஜனவரி 2022 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சினிமா ஓட்டத்துல பேச்சு போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வந்து ஃப்ரீயா இருக்கும், நிறைய பேர் வந்து ஆடியன்ஸ் வந்து சினிமா தேட்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 400 crore அப்படின்றதுனால சோ அது எப்படியாச்சும் ஈடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த பிளான் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்றதுனால அங்க ரிலீஸ் ஆகக்கூடிய பெரிய படங்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்மள தல அஜித்துடைய வலிமை படம் இருக்கு இல்லையா, சோ அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சோ இதை தொடர்ந்து ட்ரிபிள் ஆருக்கும் வலிமைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய கிளாஷ் நடந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சினிமா ஓட்டத்தில் பயங்கரமான பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்து சன் பிக்சர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பெரிய படங்கள் இருக்கு, எதற்கும் துணிந்தவன், அண்ணாத்த, பீஸ்ட் போன்ற 3 படங்கள் இருக்கு. சோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் இன்னைக்கு எந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அண்ணாத்தோட ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் மாற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. தீபாவளிக்கு அண்ணாத்த ரிலீஸ் ஆனா ஆகலாம், அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ற போகுதா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பீஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்பு கம்மியாவே இருக்கு, ஏன்னா இன்னும் சில ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால மேபி அந்த படத்தை வந்து சம்மர்ல ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவங்களுடைய சில ஒர்க்ஸும் இன்னும் போயிட்டு இருக்கு. அதுல வந்து திருவிழா சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பொங்கலுக்கு கன்ஃபார்மா இருக்கிற படங்கள் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆரும் வலிமையும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு படத்துடைய கிளாஷ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம். அதே மாதிரி ரெண்டு படத்துல எந்த படம் நல்லா இருக்க போகுது, எந்த படம் வந்து நீங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.